ஆக்டர் சூர்யா கடந்த பிப்ரவரி 7 தனக்கு கோவிட் பாசிட்டிவ்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுல கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இவரோட சூர்யா போடி திரைப்பட பூஜையில கூட இவரால் கலந்துக்க முடியல. இப்போ கம்ப்ளீட் ரெக்கவரி அண்ட் ஐசோலேஷனுக்கு அப்புறம் நேத்து சென்னை பாலவாக்கம்ல ஒரு புதிய ஸ்கூல் இனாகிரேஷன்ல ஆக்டர் சூர்யா அண்ட் ஆக்டர்ஸ் ஜோதிகா அண்ட் இன்னும் சில ஃபேமிலி மெம்பர்ஸ் கலந்துகிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்கூல் வளாகத்தை சுத்தி வர வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ் வைரல் ஆயிட்டு வருது. சோ கூடிய சீக்கிரம் ஆக்டர் சூர்யா தன்னோட மூவிஸோட ஷூட்லயும் கலந்துப்பாருன்னு சொல்லப்படுது. பாப்புலர் டைரக்டர் பாலா கடைசியா வர்மாங்கிற படத்தை இயக்கியிருந்தாரு. ஆக்டர் துருவ் விக்ரம் அண்ட் மேகா சௌத்ரி இந்த படத்துல ஃபீமேல் லீட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாள் டிலேக்கு அப்புறம் இந்த திரைப்படம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வெளியாச்சு. இப்போ ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசரான ஆர்கே சுரேஷை வச்சு விசித்திரன் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு டைரக்டர் பாலா. தாரை தப்பட்டை படம் மூலமா கோலிவுட்ல என்ட்ரி கொடுத்த இவரு சில படங்கள்ல சப்போர்ட்டிங் ரோல்ஸ்லயும் சில படங்கள்ல லீட் ரோல்லையும் நடிச்சிட்டு வராரு. இப்போ இவரோட விசித்திரன் படத்துல டூயல் ரோல்ல நடிக்கிறாரு. இது 2018ல வெளியான ஜோசப் அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தோட அபிஷியல் ரீமேக். படம் டைரக்டர் பாலாவோட பி ஸ்டுடியோஸ் பேனர்ஸ்க்கு கீழே ப்ரொடியூஸ் ஆகுது. போன வருஷமே படத்தோட டீசர் வெளியாச்சு. இன்னைக்கு ஆக்டர் ஆர்கே சுரேஷ் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு பிக்சர் ஒன்னு ஷேர் பண்ணி டைரக்டர் பாலா பிரசன்ஸ் விசித்திரன் கமிங் சூன்னு போட்டிருக்காரு. சோ விசித்திரன் திரைப்படம் கூடிய சீக்கிரம் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. ரிலீஸ் டேட்டோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்காக தான் ஃபேன்ஸ் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க.